ஹை ஹலோ அண்ட் வணக்கம், நான் சுதர்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அனாலிசிஸ் ஃபார் டுமாரோ தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே. ஓகே, ஸோ எப்பவுமே எக்ஸ்பைரி டேனாலே ஒரு ஆவலாக நம்ம இருப்போம், பிகாஸ் மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ஓவரால் ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து இன்னும் சூப்பராக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ரைட். ஸோ இப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி இட் இஸ் இன் கன்ஃபியூஷன் ஸ்டேட். ஓகே, அதாவது ஒரு ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு ஒரு பாயிண்ட்டில் இருக்குது, பட் ஸ்டில் கொஞ்சம் இறங்கியும் ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் கேப் அப் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நியூட்ரலாக ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை கேப் டவுன் ஆனாலும் சரி, தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி கொஞ்சம் இறங்கி ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, பட் நாட் அ கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட். ஓகே, நான் மீன் பண்ணுறது கொஞ்சம் இறங்கி ஏறலாம், பட் லெவல்ஸ் படி நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 36,400, ஓகே, இந்த ரீஜன் இதை க்ராஸ் பண்ணிருச்சுன்னா தெளிவாக இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட். ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் வருது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அண்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ 36,400 க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா இட் இஸ் வெரி குட் அப் ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரி, கீழே வருதுன்ற பட்சத்தில் 35,940 க்ரூஷியல் சப்போர்ட். ஓகே, அண்ட் சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணிட்டு போச்சுன்னா 35,600 நெக்ஸ்ட்டு லேண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி 3 பாசிபிள் லெவல்ஸ் அண்ட் 2 இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ்னால் 36,400, 35,940 தான் நாளைக்கு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு. அண்ட் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா சிமிலர் சேம் பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி கூட நம்மளோட லெவல் வந்து செம்மைய ரெஸ்பெக்ட் பண்ணிருந்துச்சு, அண்ட் சாரி இந்த இடம். ஓகே, ஸோ 17,420 வந்து நம்ம நேற்றே போட்டிருந்தோம், அண்ட் இன்றைக்கி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்டு ஸோ மார்க்கெட் வந்து இப்போ பாசிபிலிட்டி என்னென்னா நான் இங்கே வரலாம், இல்லை மேலே போகுதுன்ற பட்சத்தில் 17,530 கேன் ஆக்ட் ஆஸ் எ வெரி க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகம். அண்ட் சப்போஸ் கீழே வருதுன்ற பட்சத்தில் 17,320 மோஸ்ட்லி க்ராஸ் பண்ணாது, அந்தளவுக்கு இட் ஆக்ஸ் அஸ் எ வெரி க்ரூஷியல் சப்போர்ட். ஓகே, பட் நாளைக்கு மார்க்கெட் இந்த ரீஜனில் இருக்கலாம், ஆனால் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா சூப்பர் அப்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் வந்து நாளைக்கு பாசிபிள் மெத்தட். ஸோ பார்த்து பக்கம் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக வந்து நியூபீஸ் வந்து நம்ம முன்னாடியே சொல்லுற மாதிரி ஒன்று கம்மி குவான்டிட்டி வச்சு நாளைக்கு ட்ரேட் பண்ணி, ஏன்னா மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் 1,000-2,000 லாஸ் பண்ணுற இடத்துல நாளைக்கு 4,000-5,000 லாஸ் பண்ணலாம், அண்ட் ப்ராஃபிட் வரும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்து பக்கவாக பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.